Thank God.
சாப்பிடுதரும் உடல் வீர் இந்த உணவை எவராவது உண்டா அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. Yeah.
கிருபை சமாதானமாக இருப்பதிலே உமது திருச்சபைக்கு தலைவன் தந்திரனும் மேலாண்டவராகிய சிறுமையாகவே வந்தாடுகின்றோம். Thank you.
Thank you.
இந்த நற்கருணையால் ஊட்டம் பெற்று பலம் பெற்று திடம் பெற்ற தூய பவுல் கூறுவார், கடவுளுடைய அன்பில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? இன்னலா, உதரா, சாவா, பட்டினியா, ஆடையின்மையா, நெருக்கடியா, வேதனையா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? உங்களுக்கு நாடுவரும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைமொழியில் எழுதியுள்ளது என்றோ, ஆயினும் நம்மை அன்பு கூர்ந்தவர்களின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றிமையில் வெற்றியடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ நிகழ்வனவோ வருவனவோ வானத்தில் உள்ளவையோ வலிமைக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ அல்லது வேறு எந்த படைப்பு பொருளோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை ஒருபோதும் எதுவும் பிரிக்க முடியாது என்று கூறுவதை நாங்கள் தூய பவுலினுடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இரத்தமே ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆறுதலை தரும். இந்நாட்களிலே நாங்கள் முகம் கொடுக்கிற வேதனைகளுக்கு துன்பங்களுக்கு அங்கலாய்ப்புகளுக்கு எல்லாம் ஒரு விடை தரும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இது வருவதை ஒரு சடங்காக மாறிவிடக் கூடாது, இது நம்முடைய வாழ்வாக வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். சடங்கு தன்னிலே உயிரற்றது, சம்பிரதாயம் தன்னிலே உயிரற்றது. ஆனால் இது வெறுமனே சடங்கு ஒன்று அல்ல, இது வாழ்வின் ஒரு நிகழ்வை நாங்கள் இந்த நற்கருணை வடிவத்திலே இருக்கிற ஆண்டவரோடு சேர்ந்து நாங்கள் கொண்டாடுகிறோம். எனவேதான் இந்த நற்கருணை ஆண்டவர்களே அமைதிக்கான ஆறுதல் பெற நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். உங்களுடைய வயதான காலத்திலும் என் வளமான வாழ்வுக்கு வளமூட்டுவது இந்த நற்கருணை சந்திப்புத்தான் என்று குறிப்பிடுவாராம். வயதான காலத்திலும் என் வாழ்வுக்கு வளமூட்டுவது இந்த நற்கருணை சந்திப்புத்தான் என்று அன்னை தெரேசா கூறுவாராம். அன்புக்குரியவர்களே, முன்னாள் இயேசு சபைகளினுடைய முதல்வர் அருட்தந்தை அருட்பே என்பவர், நான் நற்கருணையில் வளர்ந்தேன் என்று தன்னுடைய வாழ்வை இரத்தின சுருக்கமாக தன்னுடைய நூலுகளை குறிப்பிடுகிறார். நான் நற்கருணையில் வளர்ந்தேன். ஆம், அப்படியான உயிருள்ள பிரசன்னத்திலே நாங்கள் இப்போது இருக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய ஆசீர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நம்முடைய பங்கு திருச்சபைக்கும் ஏன் நம் மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே வந்தாடுவோம். ஆராதனைக்குரிய ஆண்டவராக இருக்கிறார், அதே வேளையிலே அநீதிகளை அகற்றுகின்ற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நமக்கு நினைவூட்ட விரும்புகிறார். ஆண்டவரின் போதகரமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருந்தார். அதே வேளையிலே தன்னுடைய சீடர்களினுடைய பாதங்களையும் கழுவி அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். இந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் மூலமாக புகழ்ச்சி பாடலிலே பங்கேற்போம். Yeah.
Divriyathile